சுந்தர ஃபைனான்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அசல் கேட்டால் அசலை கொடுத்துருவாங்க, வட்டி கேட்டால் வட்டி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபினான்ஸுன்றது வந்து மிக மிக பழமையான தொழில் ஃபினான்ஸ். டெக்னாலஜிலாம் அதில் ஒன்றும் இல்லை பிரதர், நீ எனக்கு வட்டி கொடுக்குற, நான் உனக்கு வட்டி கொடுக்குறோம், அவ்வளோதான். அந்த கம்பெனி ஒரு வேலை கிடைச்சானா அவங்கலாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி தான், தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண எம்ப்ளாயி கூட மிஸ்டர் வேணு சீனிவாசனை பார்த்து அவங்க வந்து ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ ஆதரிக்கலன்னா திருப்பி திருப்பி நான் சொல்லுவோம், திறமையை ஆதரிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இண்டஸ்ட்ரியல் அனுபவத்தை திறமையை ஆதரித்து அவங்க ஒரு மினி கவர்மெண்ட். டிவிஎஸ் கம்பெனியோட ஒரு முக்கியமான கம்பெனி தான் சுந்தரம் ஃபைனான்ஸ். மிக அருமையான ஒரு நிர்வாகம், மிக மனித நேயமிக்க ஒரு நிர்வாகம். என்ன கேட்டீங்கன்னா, பிக்சட் டெபாசிட் போடுறவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது தெரியல, நான் பார்த்த வரைக்குமே மோஸ்ட்லி ரிட்டையர்டு பீப்புள். அவங்களுக்கு அந்த வேலையை ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு வருமானம் அந்த மாதிரிலாம் நான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறது, அங்கேயும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒர 650 பிரான்ச் இருக்கிறதா சொல்றாங்க. எங்கேயும் பெரிய அளவில் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. ராயல் சுந்தரம் இன்சூரன்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு அவங்களே. இது என்னடா, இது ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களே யோசிச்சேன். என்னுடைய பேட்ச்மேட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. ஈவன் எனக்கு கூட ஒரு அழைப்பு வந்தது. உண்மையாகவே சொன்னால் போயிருந்தேன் ஒரு வேலை பெரிய அழைப்பு பண்ணுறீங்க. நான் ரெண்டு மூணு பேர்ட்ட சந்தேகப்பட்டு கேட்பேன், பல நெகட்டிவ் சப்ஜெக்ட் கேட்கறேன்ல, பல ஃபினான்ஸ் கம்பெனி மூட்டு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போட்டாங்க, பல பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கோம்ல. அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளவு பேர் வராங்களே பரிதாபப்பட்டு வராங்களே, பரிதாபப்பட்டு நான் கேட்பேன். நான் கேட்கும் போது அப்ப சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல தம்பி, நீ எல்லாம் பயப்படாத, இது எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் எங்க முன்னோர்கள் போட்டு நல்லா தான் இருந்து இப்ப அவங்க கொடுத்த பணத்தையும் நாங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்றோம், கரெக்டா ஆன் டேட் வந்துடும். அப்படின்னா கார் வாங்குறதுக்கு, அதான் டூரிஸ்ட் கார்ஸ் வாங்குறாங்களே நல்ல டிரைவர்ஸு, அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா டிரைவர்ஸ் அங்கே வாங்கியிருக்காங்க. கரெக்டாக கட்டினாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து அடுத்த முறை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்னமோ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மற்ற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி போய் வந்து ரொம்ப தகராறு பண்ணி வாங்குறதெல்லாம் கிடையாது, எல்லாமே சட்ட ரீதியாக பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம் பண்ணுறாங்க. என்னுடைய இந்த வயசில் வந்து நான் வந்து வயசு சொல்ல முடியாது கேட்கல, இந்த வயசுல வந்து நான் கேள்விப்பட்டு சுந்தரம் ஃபைனான்ஸ்ல பணம் வாங்கி வீட்டுல வந்து கதவை தட்டி ஆச்சு புச்சின்னு பேசுறாங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ்ல பணம் வாங்கி கொடுக்காதனால நான் வந்து முயற்சித்தேன், அந்த மாதிரிலாம் நான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறது, அங்கேயும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 பிரான்ச் இருக்கிறதா சொல்றாங்க. எங்கேயும் பெரிய அளவில் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது.